ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர செகந்திராபாடில் பெரியவா முகாமிட்டு இருந்தார் அப்போ ரயில்வேயில் மூத்த அதிகாரிகள் சில பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா அவளுக்கு ஒரு பெரிய குறை அது என்னென்னா பெரியவாளோட அனுகிரகத்தால் எங்களோட எல்லாம் கூடிய வரைக்கும் விடாமல் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஊரில் பூஜை சிரார்தம் தர்ப்பணம் இதெல்லாத்தையும் சரியாக பண்ணி வைக்க வேதம் படித்த சாஸ்திரிகள் இல்லை ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அவருக்கும் பண்ணி வைக்கிற போது அவர் சொல்கிற மந்திரங்களுக்கு அவருக்கே அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியாமல் கர்மாக்களை பண்ணுறத எங்காத்து பிள்ளைகள் ஏற்றுக்க மாட்டேங்கிறா இந்த காலத்து பசங்களாச்சே அதான் பெரியவா தயவு பண்ணி மடத்திலேருந்து யாராவது வேதம் படித்த சாஸ்திரிகளாக பார்த்து இந்த ஊருக்கு அனுப்பி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான் உங்காத்து பிள்ளைகள் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குன்னு பெரியவா ஆரம்பித்தப்போ ஸ்ரீமடத்துக்கான அன்றைய தபால்களை எடுத்துட்டு ஒரு போஸ்ட்மேன் வந்தார் பெரியவா மேலாக சில கடிதங்களை படிச்சுட்டு ஒரு லெட்டரை எடுத்தார் அதில் பின் அப்படின்னு இருந்தது அந்த இடத்த அந்த அதிகாரிகளுக்கு சுட்டி காட்டி பின்னு போட்டிருக்கே அதோடய அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் ரொம்ப சாதாரண கேள்விதான் ஆனா ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு தெரியல கொண்டு வந்த தபால்காரருக்கும் தெரியல பின் அப்படின்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு தானே அதுக்கு விளக்கமும் கொடுத்தார் சிரிச்சிண்டே அந்த அதிகாரிகளை பார்த்து நீங்கள்லாம் நிறைய படித்து பெரிய உத்தியோகம் பார்க்குறவா ஆனால் சாதாரண தபாலில் வர பின்னுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல அவ்வளோவியே பின்கோடுன்னு எதையோ எழுதின அந்த ஆசாமிக்கே கூட அதோட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்கோடுன்னு போட்டிருக்கிற இடத்துல சரியான நம்பரை எழுதிட்டால் அது சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு மந்திரங்களோட அர்த்தம் தெரியாட்டாலும் பண்ணிக்கிற உங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியாட்டாலும் எந்த கர்மாவுக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ அதை சரியாக சொன்னால் அதுக்குண்டான பலனை அது கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதனால் இப்போ இருக்கிற புரோகிதரை நிறுத்தாமல் நீங்கள் பண்ண வேண்டிய கர்மாக்களை ஸ்ரத்தையோடு பண்ணிடுவாங்கோ ஒரு குறையும் வராது கையை உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணினார் பெரியவா அதிகாரிகள் விக்கிச்சு போயிட்டா ஒரு சாதாரண அன்றாடம் கவனத்தில் கூட வராத பின்னை வைத்து எப்பேற்பட்ட பெரிய சந்தேகத்தை போக்கிவிட்டார் அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர